கைனமெட்டிக்ஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஆக்சலரேஷன் வேரியபிளாகவும் இருக்கலாம். சரிங்களா, ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்குது அப்படி இருந்தால் நம்ம என்ன பார்த்தோம், கேஸ் ஒன். அதாவது கேஸ் ஒன் வந்து ஆக்சலரேஷன் ஜீரோ, ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுது நமக்கு, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும். அடுத்து வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா, அடுத்து கேஸ் டூ என்ன பார்த்தோம்னா வந்து கேஸ் டூ வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, இது ஒரு ஃபார்முலா. அடுத்து எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அதாவது ஜென்ரல் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், எஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அடுத்து வந்து வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏஎஸ். நெக்ஸ்ட்டு SN, distance travel in nth second is equal to u plus a by 2 into 2n minus 1 in the formula. Next one, S is equal to half of v plus u into t, that is average velocity into time. In the மாதிரி formula, acceleration constant ஆயிருந்தா நம்ப பார்த்திருக்கும். இப்போ பார்க்க போகிறது variable acceleration, அதாவது வந்து non-uniform acceleration. Non-uniform acceleration வந்து நமக்கு வந்து variable acceleration அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வேரியபிள் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள், வேரியபிள் வேரியபிள் ஆக்சலரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டினால இது வந்து மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூட் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. சரிங்களா, இப்போ மேக்னிடியூடு சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஏதாவது ஒன்று மேக்னிட்யூடு இல்லை டைரக்ஷன் ரெண்டுத்தில் எதனா ஒன்று சேஞ்ச் ஆனாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகுனா ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, பெரும்பாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஆக்சலரேஷன் வந்து மேக்னிட்யூட் வேரியபிள் வர மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஆக்சலரேஷனில் மேக்னிட்யூட் வேரியபிள் ஆகிற மாதிரி வர மாதிரி எடுத்துப்போம். ஸோ மேக்னிட்யூட் வேரி ஆகிற மாதிரி இருந்தால் இந்த வந்து எப்படி வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுக்காக இங்கே கேல்குலஸ் வந்து கேல்குலஸில் ரெண்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, கேல்குலஸ் கேல்குலஸில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று இருக்குது, இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் அது, அடுத்து வந்து இன்டகிரேஷன் அப்படி இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது, இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, சரிப்பா. இப்போ வந்து நமக்கு இன்டகிரேஷன் இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. சரிங்களா, சரி. இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணி ஒரு சில இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சரி, டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருவோம். டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஃபார்முலா கொடுப்போம். ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வேல்யூ அட் ஏ சர்டைன் இன்ஸ்டண்ட்டில் கண்டுபிடிக்கிறது, ஸ்மால் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ சாதாரணமாக வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒரு குவான்டிட்டி வந்து சப்போஸ் என்ன பண்ணுறேன்னா, இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க, இது ஒய் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிராஃப் வரைவோம், ஒரு கிராஃப் வரையலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோமா? சரி, வரைஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ எக்ஸ் வேல்யூ எடுக்கிறோம் பாருங்க, இந்த வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூ இன் எக்ஸ், இந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இது டெல்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது எக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் வரும்போது எக்ஸ் டூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஒய்யும் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஒய் வந்து இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. இது சேஞ்ச் வேல்யூ வந்து ஒய், டெல்டா ஒய். அப்போ ஒய் சேஞ்ச் ஆகுறது டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ன்னு வந்திருக்கு, ஒய் சேஞ்சஸ் ஆகுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸை பொறுத்திருக்கு. அப்போ ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம் வச்சுங்க. டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னா ஒய் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த எக்ஸ் சேஞ்ச் ஆகுனது வெரி ஸ்மால்ன்னா, அது என்ன சொல்லுன்னா, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அந்த மாதிரி எழுதிப்போம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம், டிஒய் பை டிஎக்ஸ்னு அர்த்தம். டிஒய் பை டிஎக்ஸ்னா இந்த டிஎக்ஸ் இந்த லெங்க் போட்டிருக்கும் பிறகு டெல்டா எக்ஸ்னா அந்த லெங்க் வந்து வெரி ஸ்மால்னு எடுத்துக்கணும், டிஎக்ஸ் வந்து வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு தான். சரிங்களா, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் எழுதிப்போம்.
x power n வந்து differentiate பண்ணுறோம் d by dx of x power n. x power n differentiate பண்ண நமக்கு என்ன வரும்னா n into x power n minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். x power n differentiate பண்ணா n into x power n minus 1 கிடைக்கும். இதே மாதிரி sin x வந்து நம்ம differentiate பண்ணுறோம் d by dx of sin x அப்படின்னு பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா cos x அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி cos x differentiate பண்ணுறோம் d by dx of cos x. காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா வந்து நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து டெரிவேட்டிவ்ன்றது டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம் அது வேரியபிளை கண்டு சேஞ்ச் இன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னு வச்சுங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா வந்து கான்ஸ்டன்ட்ன்றது வேரி ஆகுது இல்லையா, வேரியிங் வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன். அதாவது வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன். கான்ஸ்டன்ட்னா அது வேரி ஆகாது, அதனால வந்து அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜீரோ கிடைக்கும். புரியுதுங்களா? ஜீரோன்னு கிடைக்கும். ஏன்னா இது எப்படி ஜீரோ வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்ன்றது கேன்னு வச்சுங்க, கே இன்ட்டு ஒன் படம் எக்ஸ் பவர் ஜீரோன்னு படிக்கலாமா, இந்த டி பை டிஎக்ஸ்ன்னு போகிறோன்னு வச்சுங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஃபார்முலா எக்ஸ் பவர் என் இசிக்குள் என் இன்ட் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் தானே, அப்போ இங்கே என்ன வந்து ஜீரோன்னு வச்சா ஜீரோ இன்ட்டு அந்த கே ஒன்று இருக்குது எக்ஸ் பவர் ஜீரோ மைனஸ் ஒன். ஸோ ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ தானே வருது. அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஜீரோன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஜென்ரலாக இப்போதைக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் இன்ட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது சரிப்பா, இது வந்து டிஃபரன்ஷியேஷனில் யூஸ் பண்ணுறது. அடுத்து இன்டகிரேஷன். ஆக்சுவலாக வந்து அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதாவது ஒய் வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்னா அது ஒய்யும் எக்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நம்ம வரையலாம். அப்போ அந்த கிராஃப் வரையும் போது ஸ்லோப் இருக்கு இல்லையா, ஸ்லோப்பு தான் வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்லோப் தானே ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு. ஸ்லோப் பண்ணுறதுனா இங்கே ஒரு டேன் டீட்டா மாதிரி எடுத்தோம்னா இது டீட்டான்னு இங்கே போட்டோம்னா டேன் டீட்டா தானே ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு. அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தானே எடுத்துருக்கோம். அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்றது தான் நம்ம வந்து டெல்டா எக்ஸ்டென்ஸ் வச்சுருவோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு வந்துருக்கு. அப்போ அது வந்து ஸ்லோப் தானே. அப்போ ஸ்லோப் அட் ஏ பாயிண்ட் ஆஃப் தி கர்வ் தான் வந்து டெரிவேட்டிவ் அட் தி பாயிண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. டெரிவேட்டிவ் அட் தி பாயிண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் நல்ல கவனிங்க. இன்டகிரேஷன் இன்டகிரேஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது. இன்டகிரேஷன்ன்றது ஏரியா கண்டுபிடிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏரியானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஒரு கிராஃப் வரைவோம். இப்போ இது ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் ஒய் எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கிராஃப் வரையலாம். இப்படி வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க, இப்படி வந்து கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க. ஏரியான்றதை கர்வு தான் இன்டகிரேட் பண்ணுறது. ஏரியான்றது கர்வு தான் என்ன சொல்லுங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இந்த ஏரியா நமக்கு வேணும்னு வச்சுக்கோம். இந்த ஏரியா வேணும்னா இப்போ இது மொத்தத்தையும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வேல்யூ எடுத்துக்கணும். இந்த ஸ்மால் வேல்யூ டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஎக்ஸ், ஸ்மால் வேல்யூ டிஎக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அந்த டிஎக்ஸ் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் ஒய் அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஒய் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? இங்கே ஒரு ஸ்மால் ரீஜன் எடுத்துருக்கேன் பாருங்க. எந்த ரீஜன் எடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. இந்த ஸ்மால் ரீஜன் எடுத்துருக்குன்னா இந்த ஸ்மால் ரீஜன் கிட்டத்தட்ட ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்குது. இந்த ரெக்டாங்குலருடைய ஏரியா வந்து ஸ்மால் ஏரியா இருக்கும். இதை இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சின்ன சின்ன ரெக்டாங்குலராக இந்த கிராஃபில் வந்து பிரிச்சுக்கிட்டு எல்லா ஏரியாவுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் வச்சுங்க, மொத்த ஏரியா கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த ஸ்மால் ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏரியா எந்த ஷேப்பில் இருக்குது சொல்லுங்கள்? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு வித் எவ்வளோ டிஎக்ஸ்னு வருது, ஹைட் எவ்வளோ ஒய்னு வருது. அப்போ ஏரியா வந்து ஸ்மால் ஏரியா டிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மொத்த ஏரியா வேணும்னா அப்போ சம் பண்ணணும் இல்லையா, மொத்தமே இந்த ஸ்மால் ஸ்மால் போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷன் ஏரியாவும் இப்படி சம் பண்ணணும். ஒரு ஒரு போர்ஷன் ஏரியாவும் சம் பண்ணணும். அந்த சம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லுங்க, எஸ் எஸ்ஸை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிறோம் எஸ். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சம்மிங் வந்து கண்டினியூஸாக சம் பண்ணுறது பேர் தான் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கும்போது அந்த ஒய் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் எப்படின்றத கிராஃப் வரைவோம். அந்த கிராஃபுடைய ஏரியா தான் வந்து இன்டகிரேஷன் அப்படின்றது. இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா பாருங்க, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா இது எப்படின்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கிட்டு லிமிட் எங்கே இருந்து எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போடணும். எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்டகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இன்டகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்
minus cos x. லிமிட் வந்து x1 to x2 அப்படின்னு இருக்கும். x1 to x2. இதே மாதிரி இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், காஸ் எக்ஸை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சைன் எக்ஸ் எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூ அப்படின்னு நமக்கு வருது. சரி, இப்போ வந்து நம்ம வேரியபிள் ஆக்சலரேஷன் மோஷன், அதாவது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் டிஸ்கஸ் பண்ணோம்னா நல்லா கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி தானே. அப்போ ஸ்லோப் என்ன டிஃபரன்சியேஷன் தானே. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் உடைய ஸ்லோப் எப்படி எழுதலாம், டிஎஸ் பை டிடி அப்படின்னு எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னா எப்படி பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கும். அப்போ வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன்னா இது வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுனா ஆப்போசிட் சைடு வந்து டிஎஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து டிடி அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து டிஃபரன்சியேஷன் பார்த்தோம், சரிங்களா? டிஃபரன்சியேஷன் இது எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே பாருங்க ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க இன்டகிரேஷன், இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அது இது எல்லாமே உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணி அது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இது எல்லாமே நம்ம கிராஃப் வந்து இது எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ண போறோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுடைய ஸ்லோப் தானே வெலாசிட்டி, அப்போ ஸ்லோப்ன்றது டிஎஸ் பை டிடி தானே. அப்படின்னா அது டிஎஸ் பை டிடி வெலாசிட்டி. புரியுதுங்களா? அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ எஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் வந்திருக்கு, அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? இதை செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இதுல இருந்து வரதா நம்ம ட்ரை பண்ணுவோம் பாருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிடி எப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாமா, டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிடின்னு எழுதிக்கலாமா? இப்படி எழுதும் போது இது வெலாஸ்டிக்கும் டைமுக்கும், வெலாஸ்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் வந்துடுது. இங்கே பாருங்க இங்கே வந்து என்ன வந்திருக்கு சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஸ்லோப் வந்து வெலாஸ்டி வந்திருக்கு. இங்கே வெலாஸ்டி டைம் கிராஃப்னு ஆயிடுச்சு. வெலாஸ்டியும் டைமுக்கும் வந்து ஏரியா எடுத்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஏரியா வரும்னா இன்டகிரேட் பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்டகிரேட். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இனிஷியல் வெலாசிட்டி யூ இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னு எடுத்துங்க, ஃபைனலாக வெலாசிட்டி வி வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம இன்டகிரேஷனில் வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இதிலிருந்து வந்ததுன்னா டெரைவ் பண்ணி பார்ப்போம். தெரிஞ்சது தெரிஞ்ச ஃபார்முலா வந்துச்சுன்னா நம்ம இந்த இன்டகிரேஷன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நடத்தும். சரி, உங்களுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனில் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனில் V இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன். அதாவது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இந்த கான்செப்டில் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷனில் வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சலரேஷன் வேரியபிளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் வேரியபிள்ன்ற மாதிரி கான்செப்ட்லேயே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுலாம் கரெக்டாக அர்த்தம். சரி, இன்டெகிரல் டிஎஸ் என்ன சொல்லுங்க, இன்டெகிரல் டிஎஸ் எப்படி எழுதலாம், இன்டெகிரல் டிஎஸ் எஸ் பவர் ஜீரோ டிஎஸ்ன்னு எழுதலாமா? இந்த மாதிரி இப்போ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎஸ் அந்த மாதிரி தானே. எக்ஸ் பவர் என் டிஎஸ் டிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, என் இன்ட் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன். அப்போ ஜீரோ பிளஸ் ஒன் டிவைட் பை ஜீரோ பிளஸ் ஒன், ஸோ எஸ்ன்னு வருதுங்களா? அப்போ எஸ்ன்னு வந்திருக்கு. அப்பர் லிமிட் எஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணி லோயர் லிமிட்டை ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுவோம், எஸ் மைனஸ் ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு. இப்போ வெலாசிட்டி பிளேஸில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க, யூ பிளஸ் ஏடி அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், இன்ட்டு டிடி அப்படின்னு போட்டுக்கலாமா அது? சரி, இங்கே என்ன வருது, யூ டு வி அந்த லிமிட் இருக்கு, இந்த யூ டு வி லிமிட் இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த இன்டகிரேஷன் ரெண்டா பிரிச்சுப்போம், யூ இன்டு டிடி இதை இதை இன்டகிரல் ரெண்டா பிரிச்சுங்க, பிளஸ் இன்டகிரல் ஏடி இன்டு டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா, ஏடி இன்டு டிடி. சரி, இதுல எந்தெந்த டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் பாருங்க, இந்த யூ கான்ஸ்டன்ட் அப்புறம் ஏ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனுக்கு தான் நம்ம டெரைவ் பண்றோம். ஒருவேளை ஆக்சலரேஷன் வேரியபிளா இருந்துச்சுன்னா அப்போ ஏ கான்ஸ்டன்ட் கிடையாது. அது ப்ராப்ளம் வரும்போது ஆக்சலரேஷன் வேரியபிளாக இருக்கும்போது எந்த மாதிரி ப்ராப்ளம் வருதோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த இன்டகிரேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனில் இருந்தால் ஈக்குவேஷன் நமக்கு கரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் வருதான்னு தானே பார்க்க போகிறோம். அதனால கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனுக்கு கான்செப்டை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த யூ கான்ஸ்டன்ட் ஏவும் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்ஸை வந்து இந்த இன்டகிரல்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்டகிரேஷன்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து எப்படி வெளியே இருக்கு பாருங்க, இங்கே யூ இன்டகிரல் டிடி
பிளஸ் இங்கே என்ன வரும், ஏ இன்டகரல் டிடிடி அப்படின்னு வந்துடும். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோம், இன்டகரல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். பாருங்க இங்கே இன்டகரல் டிஎஸ் தானே, எஸ் பவர் ஜீரோ இன்டு டிஎஸ் போட்டு எஸ் பவர் எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று தானே, அப்போ இன்டகரல் டிஎஸ் வந்து எஸ்ன்னு போட்ட மாதிரி இன்டகரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருது. சரிங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் சொல்லுங்க, உங்களுக்கு இங்கே என்ன வரும்னு சொல்லுங்க, இங்கே நமக்கு வந்து UDT. அப்போ வந்து இங்கே டைமில் வேரி ஆகுது, டைமில் வேரி ஆகுதுனால டைம் வந்து இனிஷியலாக ஜீரோ டைம் வச்சுக்கோங்க, ஃபைனலாக டி டைம் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே இனிஷியலாக ஜீரோ டைம், ஃபைனலாக டி டைம்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன டைம் வேரியபிளாக இருந்தால் டைம் எடுத்துக்கலாம் அந்த லிமிட்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறது. இதே வெலாசிட்டி வேரியபிளானா வெலாசிட்டி கூட எடுத்துக்கலாம், நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி லிமிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து டைம் வேரியபிள் மாதிரி வச்சுக்கிட்டு டைமுக்கு வந்து லிமிட்ஸ் வந்து ஜீரோ டி அப்படின்னு போட்டுக்கலாம். லிமிட் வந்து ஜீரோ டைம்லேருந்து டி டைம் வரைக்கும் நம்ம வர மாதிரி எடுத்துப்போம். அப்போ வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூ இன்டகிரல் டிடி என்ன வரும்னு சொல்லுங்க, டீனு வரும், ப்ளஸ் இந்த ஏன்னு போட்டுட்டு இன்டகிரல் டிடிடி என்ன வருது, டி பவர் ஒன்று தானே இருக்குது, டி பவர் ஒன்னை இன்டகிரேட் பண்ண என்ன அப்புறம் பாருங்கள் எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ண என்ன வருது, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் தானே. அப்போ டி பவர் ஒன்னை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், டி பவர் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ, டி பவர் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ, அப்போ ஒன் பை டூ. ஸோ நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அதாவது வந்து நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் எல்லாம் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் வருதான்றது இந்த தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நமக்கு டிஃபரன்சியேஷனில் ஒரு ஃபார்முலா என்ன தெரிஞ்சிருக்குன்னா வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி, அது ஒன்று தெரியுது. அடுத்து எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் விடிடி, இது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுது. சரிங்களா, சரி அடுத்த ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி, அதாவது ஆக்சலரேஷன். இப்போ ஒரு பார்ட்டிகள் வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னு எடுத்துங்க. இப்போ ஒரு பார்ட்டிகள் வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னா, ஆக்சலரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி வேரியபிளாக இருக்குது, வெலாசிட்டி வேரியபிளாக இருக்குது. அப்போ வெலாசிட்டி வேரி ஆகும்போது டைமும் வேரி ஆகிட்டு இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு இருக்கும். அப்போ வெலாசிட்டி வேரிஸ் வித் டைம்னு சொல்லலாம், அதே மாதிரி வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரலாம். புரியுதுங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது வெலாசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கலாம். அப்போ வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் அங்கேயும் ஆக்சலரேஷன் இருக்கும். வெலாசிட்டி வேரிஸ் வித் டைமில் வந்து ஆக்சலரேஷனுக்கு எந்த மாதிரி ரிலேஷன் வந்துருக்குன்னா, வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது ஆக்சலரேஷனுக்கு எந்த மாதிரி ஃபார்முலா வரும்ன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஎஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிஎஸ்ல டிவைட் பண்ணிக்கிறேன், டிஎஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிஎஸ்ல டிவைட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றோம் பாருங்க, இந்த டிஎஸ் பை டிடிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த டிஎஸ் பை டிடிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். டிஎஸ் பை டிடி தான் என்னது, இந்த எல்லோ மார்க்ல டிஎஸ் பை டிடி எடுத்துருக்கலாம். இந்த டிஎஸ் பை டிடி தான் என்னது சொல்லுங்க, வி வி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி தெரியும் இல்லையா. அப்போ வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடினு தெரிஞ்சதுனால அந்த என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க, நம்ம அந்த டிஎஸ் பை டிடி பிளேஸ்ல வின்னு போட்டுக்கிறேன். புரியுதுங்களா, வின்னு எழுதிட்டு அப்போ ரிமைனிங் டிவி பை டிஎஸ் இருக்குல்ல அதை இங்கே எழுதிக்கிறேன். ரிமைனிங் டிவி பை டிஎஸ்ஸை இப்படி எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு புதுசாக ஆக்சலரேஷனுக்கு இது ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்லுங்க, டிவி பை டிடி, அதாவது வெலாசிட்டி டைரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, வெலாசிட்டியே வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சலரேஷன் கிடைக்குது. இப்போ வந்து வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணோம், வெலாசிட்டி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்போ வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அடுத்து ஒரு வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரிங்களா, நல்ல கவனிங்க. அதாவது வந்து வெலாசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டைம், அப்படி பண்ணும்போது நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குது. இது வெலாசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ வெலாசிட்டி வேரி தானே ஆகுது, அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ வெலாசிட்டி வேரியபிள் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா ஆக்சலரேஷனும் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, அப்போ வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போட்டு இன்டு வெலாசிட்டின்னு போடணும். இப்படி போட்டால் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்கணும். சரி, இந்த ஃபார்முலா ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா, எப்படி கரெக்டாக தப்பான்றது. சரி, இப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனில் தானே நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தெரியும். அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இது வருதான்னு பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள், விடிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த டிஎஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ரெண்டு பக்கமே இன்டகிரேட் பண்ண போகிறேன்.
அதாவது ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியலா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி யூனு எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் னு வரும்போது வெலாசிட்டி வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறேன் நானு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி பாருப்பா, இங்க எக்ஸ் இந்த வி பவர் ஒன்னு தானே இருக்கு, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன்னு தானே வருது. அப்ப வி பவர் ஒன்னு இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, வி பவர் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன், கரெக்டுங்களா? லிமிட் இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும், எங்க இருந்து எங்க யூல இருந்து வி வரைக்கும் இப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் இந்த ஏ வந்து கான்ஸ்டன்ட் தானே, ஏ வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரல் டிஎஸ் என்ன வரும் சொல்லுங்க, எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இன்டெகிரல் டிஎஸ் வந்து எஸ்ன்னு கிடைக்குது, சரிங்களா? இப்போ இந்த டூவை வந்து இந்த பக்கம் ரைட் சைட்ல கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வந்துருச்சு, டூ ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டூ ஏஎஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்பர் லிமிட்டை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப பாருங்க வி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணாச்சு, அடுத்து லோயர் லிமிட் யூ சப்ஸ்டிட் பண்ணுற யூ ஸ்கொயர். ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏஎஸ், அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால தான் இன்டகிரேஷனை விட்டு வெளியே கொண்டு வந்து வந்துட்டு, அதாவது இந்த இங்கே வந்து ஏஎஸ் இருக்கு இல்லைங்களா, இன்டகிரல் ஏஎஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டகிரல் ஏஎஸ்ல வந்து ஏ கான்ஸ்டன்ட்னால எப்படி எழுதியிருக்கோம்னா, ஏ வெளியில் எடுத்துட்டு இன்டகிரல் டிஎஸ்ன்னு போட்டு இன்டகிரல் டிஎஸ் தான் நம்ம எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒருவேளை ஏ வந்து வேரியபிளாக இருந்தால் அப்போ ஏ இந்த இன்டகிரேஷனுக்கு வெளியில் கொண்டு வராமல் உள்ளே இன்டகிரேஷன்ல வச்சுட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணியிருப்போம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும், அதாவது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ஸ் வரும்போது அந்த இன்டகிரேஷன்ல அப்படியே இருந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் வந்தால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்றது நமக்கு புரிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு அப்படியே நம்ம சம்ஸ் பண்ணலாம் அந்த கால்குலஸ் மெத்தடில், அதாவது வேரியபிள் ஆக்சலரேஷனில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குற பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் என்ன பண்ணலாம்னா, டென் டி பிளஸ் டுவெண்ட்டி டி ஸ்கொயர் பிளஸ் தேர்ட்டி டி கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிக்கல், அதாவது ஒரு பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிக்கல், ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிக்கல் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு, அட் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ செகண்டில் கேட்குறாங்க. த்ரீ செகண்டில் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு டென் டி ப்ளஸ் டுவெண்ட்டி டி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டி கியூப் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் கேன் பி வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் அட் டைம் டி ஈக்குவல் டு த்ரீ செகண்ட் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம், அதாவது டி பவர் ஒன்னு இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து டி பவர் ஒன்னு இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோன்னு அர்த்தம். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு வரும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் எங்கே வருது, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்திருக்கு, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தானே எடுத்திருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் டைம்ல எழுதும் போது டைமுடைய டிகிரி, அதாவது டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் டூன்னு இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் டைமுடைய டிகிரி ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோ, டைமுக்கு டிகிரி வந்து டூன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் டூன்னு இருந்துச்சுன்னா அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன டிகிரியில் கொடுத்துருக்காங்க, ஒன்னுன்னு கிடையாது டூவும் கிடையாது, இந்த ஒன்னு டூ கிடையாதுனால அப்போது ஆக்சலரேஷன் ஜீரோவும் கிடையாது, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. அப்போ இங்கே வந்து இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கு, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கு. அப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கணும்னா நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி எப்படி எடுத்துக்கிறோம், டிஎஸ் பை டிடின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, டி பை டிடி ஆஃப் நல்லா கவனிப்போம், டென் டி பிளஸ் டுவெண்ட்டி டி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டி கியூப் அப்படின்னு நம்ம போட்டு வரோம். ஒவ்வொரு டைம் அடிஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைம் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், கரெக்டுங்களா? அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் வரும். அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டி பவர் ஒன்று தானே இருக்குது, அப்போ ஒன் இன்ட்டு டி பவர் என்ன வரும், ஒன் மைனஸ் ஒன்னுன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா டென் இன்ட்டு ஒன் இன்ட்டு டி பவர் ஒன் மைனஸ் ஒன் எவ்வளோ, ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, டி பவர் ஜீரோ வந்து ஜீரோ ஆயிடுது, ஜீரோ இல்லை ஒன்றுன்னு ஆயிடுது, சரிங்களா? டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒன்று. அடுத்து டுவெண்ட்டி டி ஸ்கொயர், டுவெண்ட்டி டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பாருங்கள், டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள், டூ இன்ட்டு அதாவது என்ன வந்து டூ இன்ட்டு டி பவர் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு?
அடுத்து பிளஸ் 30 t³ பண்ணும்போது என்ன வருது, 30 × t³ என்ன வரும், n இன்ட்டு என் வந்து 3 × t⁻⁻¹ அப்படின்னு போட்டாச்சு, கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன வருது பாருங்க, 10 வந்திருக்கு இங்கே, பிளஸ் இங்கே 40 t³ இருக்கு, கரெக்டா? பிளஸ் இங்கே 30 × 3 19 இருக்கு, × t⁻²னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த டைம் வேல்யூ வந்து எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணுவோம், டைம் வந்து 3 செகண்ட். அப்போ டைம் வந்து இங்கே 3 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டைம் 3 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, 10 + 40 × டைம் வந்து 3 வந்துருச்சா, பிளஸ் 90 × 3² அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்க, நல்லா பாருங்க, 10 இது, 40 × 3 எவ்வளோ வருது சொல்லுங்க, 120, பிளஸ் 90 × 3² 3² எவ்வளோப்பா, 9 × 90 810. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும், 120 × 10 கூட்டணும், 130 வருதா, 130 800 கூட்டணும், 930 வந்து ஒரு 10 இருக்கிறதுனால 940. ஸோ ஆன்சர் வந்து 940 m/s. அதாவது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த மாதிரி இருந்தா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் இருந்துச்சுன்னா, அப்போ என்ன, ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கும். அட் t = 3 செகண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு 940 m/s வந்திருக்கும். இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல இருக்கிறதுனால இந்த சம் வந்து நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்றோம். புரியுதுங்களா? அது